கலைஞர் பாராளுமன்ற பிரதி அமைச்சர்களான அஹமத் சாதிக் மற்றும் ரிஹான் சலீன் ஆகியோருக்கு விசேட விருது. இலங்கை இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைமுறை விருதுகள் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் 2022 விருது வழங்கும் விழாவில் வளர்ந்து வரும் இளம் அரசியல்வாதி எனும் விருதை பேருவழியைச் சேர்ந்த இளைஞர் பாராளுமன்ற வெளிவிவகார பிரதி அமைச்சர் அஹமத் சாதிக் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அத்துடன் 2022 மனிதாபிமானவர் என்ற விருதினை சாய்ந்தமருது பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் பாராளுமன்ற கப்பல் துறைமுகங்கள் பிரதி அமைச்சர் ரிஹான் சலீன் பெற்றுக்கொண்டார். குறித்த விருது வழங்கும் விழா கடந்த சனிக்கிழமை கொழும்பு கள்ளதாரி ஹோட்டலில் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 50 பேருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்நிகழ்வில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் கலாநிதி திராண்டி சில்வா ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டதுடன் மேலும் பல பிரபலங்கள் அதிதிகளாக கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.